ஓம் சாய்ராம். இந்த வீடியோல சாய்பாபா அவரோட பக்தர்களை, அவரை நம்பி சரணாகதி அடைஞ்சவங்களை எப்படி அவரோட அருளால அற்புதங்களால காப்பாத்துறாருன்னு பார்க்கலாம். சாய்பாபாவோட பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் வேற வேற காரணங்களுக்காக அவரை தேடி வர்றாங்க. சிலர் அவங்க துயரத்தை நீக்கிறதுக்காக, சிலர் அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக, வெகு சிலரே ஆன்மீக முன்னேற்றம் அடைய வர்றாங்க. இப்போ அவரோட பக்தர் ஒருவரை யமனோட பிடியிலிருந்து எப்படி காப்பாத்துறாருன்னு பார்க்கலாம். டிஆர் ஜோஷி தேவ் கவுன்கரோட மகள் மலன்பாய்க்கு தீவிர நுரையீரல் காச நோயால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. எல்லா விதமான சிகிச்சை மருந்துகள் கொடுத்தும் குணமாக்க முடியல. மலன்பாயால வலி தாங்க முடியல. இருமல் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால என்ன ஷீரடிக்கு கூட்டிட்டு போங்கன்னு மலன்பாய் சொன்னாங்க. பாபா மலன்பாய பார்த்துட்டு ஒரு போர்வைய அவங்க மேல போத்திட்டு அமைதியா தூங்க சொன்னார். தண்ணீரை தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். மலன்பாய் தீட்சித் வாடாலேயே பாபா சொன்ன உத்தரவை கவனமா பின்பற்றி ஒரு வாரம் தங்கி இருந்தாங்க. ஒரு நாள் அதிகாலையில மலன்பாய்க்கு சுவாசம் நின்னு போய் இறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்தார் அவங்க இழப்ப தாங்க முடியாம துக்கத்தோட அவங்க இறுதி காரியங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே காலை பொழுதுல 8 மணி ஆகியும் பாபா சாவடிய விட்டு வெளியில வரல. பாபா ரொம்ப கோப ஆவேசத்தோட கத்துனார். அவர் கையில இருந்த சட்காவை தரையில அடிச்சார். அங்க இருக்கிறவங்களுக்கு பாபா யார் கூடயோ ரொம்ப கோபமா பேசி சத்தம் போட்டு சட்காவால அடிச்ச மாதிரி தோணுச்சு. ஆனா அங்க யாருமே இல்ல. இல்லாத உருவத்தோட பாபா ஏன் இப்படி சண்டை போடுறாருன்னு நினைச்சாங்க. அப்புறம் பாபா ரொம்ப வேகமா நடந்தே தீட்சித் வாடாக்கு போய் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு தன் கையில இருந்த சட்காவை ஓங்கி தரையில அடிச்சார். அதுக்கப்புறம் சட்காவை தூக்கி எரிஞ்சிட்டு அமைதியா போயிட்டார். அப்புறம் மலன்பாய்க்கு திடீர்னு சுவாசம் வந்தத அவங்க குடும்பத்தார் உணர்ந்தாங்க. மலன்பாய் மெல்ல கண்ணை திறந்து பார்த்தாங்க. அவங்க பயத்துல அதிர்ந்து போயிருந்தாங்க. மலன்பாய் அவங்க குடும்பத்தார்கிட்ட, ஒரு யம தூதர் மாதிரி கருப்பான உருவத்துல ஒருத்தர் வந்து என்னை இழுத்துக்கிட்டு போனார். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நான் உடனே பாபாவை உதவிக்கு கூப்பிட்டேன். பாபா வந்து அவரோட சட்காவால அந்த கருப்பு உருவ மனிதரை கோப ஆவேசத்தோட அடிச்சு விரட்டிட்டார். பாபா என் கைய பிடிச்சு தீட்சித் வாடா மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார்னு சொன்னாங்க. அவங்க குடும்பத்தார் எல்லாரும் பாபாவோட கருணையை நினைச்சு கண் கலங்கினாங்க. இப்படி பாபா அவரோட பக்தர்களை சரியான நேரத்துல பெரிய பெரிய ஆபத்துகள்ல இருந்து பாதுகாத்து இருக்கிறார். இப்பவும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இவ்வளோ நேரம் பாபாவோட அற்புதத்தை கேட்டதுக்கு நன்றி. அடுத்த வீடியோல இன்னொரு அற்புதத்தோட உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம்.